ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பிஸ்கட்ஸுக்கு பதிலாக நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக இந்த லட்டுவை கொடுக்கலாம். ஸோ லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பிலனாலும் எடுத்துக்கலாம், பட் அதே கப்பை வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பாதாம், 5 கேஷ்யூஸ் அதை வந்து ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் சேர்க்க வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா சில சமயம் வந்து கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து அதே பேனில் 1/4 கப் நெய், நம்ம 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/4 கப் நெய் வந்து கரெக்டாக இருக்கும், அதாவது 60 ml. நெய்யோட அளவு வந்து பார்த்து ஊற்றணும், ஏன்னா நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு லட்டு பிடிக்கும்போது சொத சொதன்னு ஆகிடும். நெய் சூடானதை நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுறணும். நமக்கு பசங்களுக்கு பிடிக்காதான நட்ஸுன்னு இருக்கும் இல்லையா, இந்த வால்நட் அதெல்லாம் கூட நீங்கள் சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நட்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யை மட்டும் சூடு பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா நெய் சூடாக இருந்தால் தான் வந்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இதையும் சாட்டே பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுக்கிற பொட்டுக்கடலை அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கப் ஜாகிரி பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் வந்து ஜாகிரி பவுடர் இல்லைன்னா சுகர் இல்லாட்ட முழு வெள்ளத்தை கூட நீங்கள் உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம நெய்யில் சாட்டே பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் நெய்யையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்கேஸ் ஆறு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். சூட்டோட சூட லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா அழுத்தி அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லட்டு வந்து உடையாமல் கிராக்ஸ் இல்லாமல் வரும். ஸோ பாருங்கள், கிராக்ஸே இல்லை. இன்கேஸ் நீங்கள் லட்டு பிடிக்கும்போது உங்கள் நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். சேர்த்திங்கன்னா இது லட்டு இல்லாமல் பர்ஃபி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அந்த நெய் சேர்க்கறதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது அழகாக உடஞ்சி நல்லா வரும், இல்லாட்ட தூள் தூளாக ஆகிடும் நீங்கள் சாப்பிடும்போது, நீங்கள் வாயில் போடும்போது. ஸோ இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 8 லட்டு வந்துச்சு நான் போட்ட பொட்டுக்கடலை அளவுக்கு. அதில் ஒன்று வந்து என் பொண்ணு சாப்பிட்டுட்டான். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கப் கேக் லைனரில் வச்சுட்டு மேலே வந்து நட்ஸு போட்டு கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஜஸ்ட் இந்த லட்டு அப்படின்னு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கார்னிஷிங் வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தா உண்மையிலே பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ பசங்களுக்கு கட்டாயம் இந்த லட்டுவை வந்து செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து கார்த்திகை ஃபெஸ்டிவல். ஸோ அப்போயும் வந்து இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு ஸ்டே கனெக்டட் வித் கிச்சன் புக் தமிழ். நான் இப்போ இந்த லட்டுவை சாப்பிட்டும் காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.